ஹாய், வெல்கம் டு மது கிச்சன். இன்றைக்கி நம்ம பருப்பு கீரை தான் செய்ய போகிறோம். ஒரு குக்கரில் 50 கிராம் அளவுக்கு பருப்பை ஊற வச்சு எடுத்துருக்கேன். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு 10 பல் அளவுக்கு பூண்டு உரித்து சேர்த்துக்கிறேன். பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். ஒரு சின்ன சைஸ் அளவுக்கு புளியும் சேர்த்துக்கிறேன். ஒரு 3 பச்சை மிளகாயை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய சைஸ் தக்காளியும் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தையும் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ நான் கழுவி வச்சுருந்த கீரையும் இது கூட தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு சேர்த்துக்கிட்டேன். நான் ஏற்கனவே ஊற்றின தண்ணியை தான் இருக்குது இதில், அதுவே போதும் இந்த கீரைக்கு. இப்போ நான் ஒரு 4 விசில் வச்சு எடுத்துக்கிட்டேன். பருப்பும் நல்லா வந்துடுச்சு, கீரையும் நல்லா வந்துடுச்சு. இப்போ ஒரு மத்து போட்டு நான் கடைஞ்சி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய சைஸ் காஞ்ச மிளகாயை கிள்ளி சேர்த்துருக்கேன். நான் கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்து இந்த பருப்பை கடைஞ்சி எடுத்துக்கிறேன். கடைஞ்சதும் இந்த தாளிச்சியும் இதில் கொட்டிட்டு ஒரு 2-3 வாட்டி திரும்பவும் கடைஞ்சி எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான், நம்ம சூப்பரான பருப்பு கீரை ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுலாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.